ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானும் இந்த பைபிள் ப்ரெடிக்ஷன்ஸும் எப்படி மேட்ச் ஆகுது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நம்மளோட போன வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பற்றி அதோட பிளான்ஸில் இருக்கிறத பற்றினா பார்த்து வந்துருப்போம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சில பைபிள் ப்ரெடிக்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி மேட்ச் ஆன ப்ரெடிக்ஷன் என்ன அடுத்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன்னோட இந்த ஒன் கவர்மெண்ட் பிளானுக்கு வந்து இந்த பைபிள் ப்ரெடிக்ஷன் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசிஃப்ட் சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் அப்புறம் ஃபைவ் ஜி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம போன வீடியோஸ்களெலாம் வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து முக்கியமான ரெண்டு வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோசிப்ட் சொசைட்டியும் எண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் ஸோ மைக்ரோசிப்ட் சொசைட்டி அப்படின்ற வீடியோ வந்து அந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானில் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து இது பைபிள் வசனம் அதாவது பயோசிப்ட் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து மேட்ச் ஆகுது ஸோ அப்படி மேட்ச் ஆகிற பட்சம் வந்து பைபிளில் வந்து ஏற்கனவே வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்ற ஒரு பைபிள் புத்தகத்தில் வந்து ஏற்கனவே இதை வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே கரெக்டாக தான் பைபிளில் வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எந்த வருடம் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியல ஆனால் வந்து இது அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானில் வந்து இந்த நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து இது கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானில் வந்து நான் போட போகிற ஒரு அதாவது ஒரு கண்டென்ட்டாக வச்சுருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் அந்த கிரேசிங் லைஃப் ஸ்டாக் அப்படின்றது இதில் எண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து தனியாக தனி மனிதனுக்கு வந்து ஒரு நிலம் அப்படின்றது வந்து வச்சுருக்கக்கூடாது அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு வந்து ஒரு விலைநிலை அமைத்திருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானாக இருந்துச்சு ஸோ இதுக்கு ஏற்றவாறு வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கஸ்ட் அட்டாக் அதாவது இந்த வெட்டுக்கிளி அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதை தான் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அதிகமாக படையெடுத்து பாகிஸ்தான் இதுன்னு எல்லா நாடுகளையும் வந்து வருஷம் வருஷம் இருந்தது இப்போ வந்து அது ரொம்ப ஒரு ஆபத்துக்குரிய விஷயமாக இருந்துச்சு ஸோ இது வந்து இந்த எண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குமா ஸோ இதை தான் வந்து அஜெண்டா டுவெண்ட்டி ஒனில் வந்து இந்த எண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் பிளானாக சொல்லியிருக்காங்களா அதுதான் லோக்கஸ்ட் அட்டாக் காரணம் அப்படின்றத வந்து இந்த கண்டென்ட் போடுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பைபிள் ப்ரெடிக்ஷனில் இருக்குது அதாவது இந்த யாத்திராகமம் அப்படின்ற புத்தகத்தில் வந்து இதுவும் வந்து பைபிள் வந்து ஏற்கனவே வந்து ப்ரடிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு வந்து நியூஸ் பார்த்தேன் ஸோ என்னடா இது எல்லாமே வந்து பைபிளில் ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே இருக்கு ஆனால் வந்து இயர்ஸ் மட்டும் வந்து தெளிவாக இல்லை ஒருவேளை வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பிளானோட அப்படி மேட்ச் ஆகிட்டு எல்லாமே இந்த டென் இயர்ஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிற கண்டென்ட் தான் வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போன வீடியோஸில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அண்ட் ஒன் வேர்ல்டு கரன்சிஸ் அப்புறம் வந்து ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு வந்து சைனாவோட டிஜிட்டல் கரன்சி அப்படின்றத வந்து லீட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம் அண்ட் அது லீட் ஆகி வரணும் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ டாலர் கொலாப்ஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அதுக்கு எப்படி சைனா வந்து உறுதுணையாக இருக்கு அப்படின்ற நியூஸ் வரைக்கும் நம்ம வந்து போன வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்போம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைபிள் வந்து ஆல்ரெடி ப்ரெடிக் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து ஹெர்பர்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ பைபிள் வந்து பார்த்திங்கன்னா ஏசாயா புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் வந்து த மார்ட் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லி அது மூலமாக தான் வந்து இந்த யூஎஸ் அண்ட் யூகேவோட எக்கனாமி வந்து டவுன் ஆகும் ஸோ சைனாவோட எக்கனாமி வந்து லீடாகும் அது வந்து ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வழிநடத்தப்பட்ட இஸ்ரேலும் இஸ்ரேல் மூலமாக அதாவது அது அதற்கு கூட இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியும் சீக்கிரமாக சரியும் அது வீழ்த்தப்படும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து மேலே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கூட இருக்கிற கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் யூஎஸ் அதுக்கப்புறம் யூகே இவங்க மூணு பேரும் வந்து எக்கனாமியாக வந்து டவுன் ஆவாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அதாவது சைனா ரஷ்யா யூரோப்பியன் இண்டியன் ஜப்பான் இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னால் வந்து நம்மளுடைய இப்போ வர்ற வேர்ல்டு நியூஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த நியூஸை வந்து அதாவது இந்த ப்ரெடிக்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் போய்கிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்சில் கொரோனா வைரஸ் வந்து எல்லாருமே வந்து பாதிக்க வச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட எக்கனாமி வந்து ரொம்பவே டவுன் ஆயிட்டு இருக்கு ஸோ டாலர் வந்து என்னதான் பிரிண்டிங் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த எக்கனாமியை வந்து சரி பண்ண முடியாமல் டாலர் வந்து டி நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு ஸோ டாலர் கொலாப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாசத்துல இருந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து சீக்கிரம் வரும் அப்படின்ற நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து டாலர் அது யுஎஸ் எக்கனாமி டவுன் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஸோ பிரிட்டன் வந்து ஏற்கனவே வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வராதா சொல்லி பிரெக்ஸிட் அப்படின்றத வந்து வந்து ரெண்டு வருஷம் இல்லை ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே இந்த பிளான் இருக்கு ஸோ இதுவும் வந்து அடுத்த வருஷம் நடந்துச்சுனா பிரிட்டனும் வந்து தனியாக கைவிடப்படுவாங்க ஸோ பிரிட்டனுக்கு வந்து ஏற்கனவே வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சைனாவும் வந்து எங்களை வந்து உள்ளே வரவில்லைனா அவங்களும் பிரச்சனை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து பிரிட்டன் யுஎஸ் இந்த ரெண்டுமே வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்லாம் வந்து ரொம்பவே டவுன் இருக்குது அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேஜே வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ இவருக்கு கொடுத்த இந்த ப்ரெடிக்ஷனை வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த லிங்க்கில் போய்ட்டு அவர் என்ன கொடுத்துருக்காருன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் படி வந்து பார்த்தேன் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் அண்ட் யூகே ரெண்டு எக்கனாமிக்கலும் டவுன் ஆகும்போது சைனா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து லீடாகி வராங்க அந்த ஒன் வேர்ல்டு கரன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த டிஜிட்டல் கரன்சியாக வந்து சைனா கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட கரென்சி இல்லாமல் அதாவது டிஜிட்டல் யுவான் அப்படின்னு கூட அவங்க வச்சிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரென்சி எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு காமன் டர்மாக தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த காமன் டேம்மை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்னு தான் இருக்குது ஒரு நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஸோ அது வந்து ஒரு ஒன் வேர்ல்டு கரன்ஸியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து வேர்ல்டுடாக வர நியூஸும் வந்து பார்க்கும்போது வந்து இந்த யூஎஸ்க்கும் யூகேக்கும் த்ரெட்ஸ் வர மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உறுதிப்படுத்துற மாதிரி வேறு என்ன உலக உலக நிகழ்வுகள் நடக்கு அப்படின்றத நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஒருவேளை நீங்களும் வந்து இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் கோ இல்லைன்னா வேறு ஏதாவது பைபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பற்றி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்